இந்த ஆர்கே நகர் தொகுதியில் நீங்கள் இப்போ பல மக்களையும் சந்திச்சு வந்துருக்கீங்க, குறிப்பாக இங்கே மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன வருது? சுத்தமாக முதல் பிரச்சனைன்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையுமே தண்ணி பிரச்சனை. இன்றைக்கெல்லாம் பல பேர் அழுதாங்க, எங்கிட்ட 41வது வார்டில் போகும்போது அழுகுறாங்க. எங்களால் ஒன்றும் சொல்ல முடியல. ஒன்று இப்போ நான் போட்டு ஃபோன் போட்டு இந்த எதுக்கு இதை பண்ண போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி ஆஃபீஸில் கேட்குறேன். கேட்டால் வந்து தச்சு எல்லாம் சரி பண்ணுறோம்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர எந்த பகுதியிலையும் அங்கே வந்து வரவே இல்லை. தண்ணிங்கிறது சுத்தமாக இல்லை. அவங்க எப்படி குடிப்பாங்க? குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, குளிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி இல்லை. எல்லா விஷயத்துக்கும் தண்ணி தேவைப்படுதுங்கிறது முக்கியமான ஒரு சமாச்சாரமாக இருக்குது. அதே நேரத்தில் எண்ணெய் கசிவு வந்து கடலில் கலந்து அதெல்லாம் தெரியும், அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மீனவர் பிரச்சனை ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. அவங்க வந்து கஷ்டப்படுறது, அதை மீன் பிடிக்கிற பெண்களுக்கு ஒரு ஷெட் இல்லாமல் பட்டு கஷ்டப்படுறது, பாத்ரூம் இல்லாமல் கஷ்டப்படுறது, எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணி எங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கோம். அந்த தேர்தல் அறிக்கையின்படி வெகு சீக்கிரம் இந்த போய் இறங்கின உடனே செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே முழுக்க செய்யணுங்கிற எங்களுக்கு ஆசை இருக்குது. தெரி அந்த பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு வர்றதுலேருந்து அதே மாதிரி டிராஃபிக்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் இருந்து, ஏன்னா குழந்தைங்க காலையில் சீக்கிரம் போயிட்டு இது வெரி லேட்டாக வந்து வீட்டுக்கு வரக்கூடிய கொடுமையான சமாச்சாரம் வேறு எங்கேயுமே இல்லை. ஒதுக்கி வச்சுருக்காங்க சார், என்ன காரணம் தெரியல. சிஎம் இருந்த ஒரு தொகுதி, அந்த தொகுதியை ஏன் இவ்வளவு மட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா அவங்கள தான் ஆடுறாங்க, அவங்கள்ட்ட தான் பணம் இருக்குது, அவங்கள்ட்ட தான் அது ஒதுக்கப்பட்ட பணங்கள் எல்லாமே இருக்குது. ஒன்றையுமே செலவு பண்ணல, ஒரு வேளை பங்கு போட்டாங்களோ என்ன தெரியல. ரொம்ப பரிதாபமான சூழ்நிலையில் இருக்குது. இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த தொகுதி மக்கள் எல்லாம் நீங்கள் சந்திக்கும் போது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருக்குது? நீங்கள் சந்திக்கும் போது உங்கள்கிட்ட என்னென்ன பேசுகிறேன்? ஐயா நீங்கள் வாங்க, யார் உங்கள் ரெண்டு பேரும் செல்ல, நான் சொல்கிற டைலாக தான் சொல்கிறாங்க. ஐயா ரெண்டு கட்சிக்கு 50 வருஷம் போட்டு ஓஞ்சி போயிட்டோம்யா, ரெண்டு பேரும் இவன் பண்ணுறாங்கிறாங்க, இவங்க பண்ணுறேன்றாங்க, ஆனால் அவங்களுக்கு தான் சொத்து சேர்த்து போகிறாங்க. இல்லை ஐயா, உங்களை மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா நல்லது நடக்கும் எங்களுக்கு. பாருங்கள் எங்கள் விஷயம் பாருங்கள், ரோடெல்லாம் நோண்டி போட்டு கிடக்கு, ஒரு சைக்கிள் கூட போக முடியலங்கிற மாதிரி எல்லா பிரச்சனைகளும் நேரம் எங்கிட்டே சொன்னாங்க. அதற்கான வாக்குறுதிகளை தான் அவங்கள்ட்ட நான் கொடுத்துட்டு வரேன். பார்க்குறதுல இப்போ கொஞ்சம் பாப்புலர் முகத்தராக இருக்கிற ஒரு பேர், ஒரு ஆள் பார்க்குறதுக்கு போல அதுக்கு 15 பேர் பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கும் அந்த குழந்தைகளை தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அவ்வளோ ஆசையாக இருக்கிறாங்க. அது இந்த ஆசைகள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றணும்னு சொன்னால் இந்த தொகுதியிலிருந்து எல்லாருக்கும் இந்த எல்லா குறைகளையும் நீக்கக்கூடிய அளவுக்கு முதல் வேலை செய்யணுங்கிறது என் மனசுக்குள்ளே ஆழமாக பட்டுருக்கேன். இப்போ கூட திரு முரளிதர ராவ் அவர்கள் சொன்னது என்னென்னா வந்து ஒரு சில கட்சிகள் வந்து பணம்லாம் கொடுக்குறாங்க, அதையும் தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூட அதிமுகவில் ஒரு பிரிவு ரெண்டு பிரிவில் வந்து தேர்தல் அறிக்கைகள்லாம் கொஞ்சம் கவர்ச்சியான அறிக்கைகள், வீடுகள் கட்டித்தரேன், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் மேம்படுத்துவோம்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கவர்ச்சியான அறிவிப்புகளை பிஜேபி வந்து எப்படி ஓவர் கம் பண்ணும், அதை தாண்டி இதில் மக்கள் மனம் மாறக்கூடாது? நடக்கிற உண்மையை கொஞ்சம் பார்க்கணும் சார். இப்போ நான் கூட சொல்லலாம், இப்போ அடுக்கு மாடி கட்டி தனித்தனியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன வில்லா மாதிரி கட்டித்தரேன்னு கூட சொல்லலாம். பண்ணுவாங்களா அதை சொல்லுங்க. சும்மா தேர்தல் வாக்குறதுக்காக கொடுத்துடலாம். தங்கம் கொடுக்குறாங்கன்றாங்க, இது பணம் கொடுக்குறாங்கன்றாங்க, இவங்க ஃப்ளாட் தரேன்றாங்க, அவங்க இது கட்டுறாங்க. முடியுமா எதிர்கட்சியாக அவங்க உட்காந்துருக்காங்க சொன்னால் இவங்க நிறைவேற்றுவாங்களா? இவங்களுக்கு பேர் வந்துடும். நான் ஒரே ஒரு பிஜேபி ஆளாக தான் போகிறேன். என்னால் பண்ண முடிஞ்சது இந்த தொகுதிக்கு பண்ண வேண்டியது. ஏன்னா அது பிஜேபியினுடைய ஆதரவோடு இந்த தொகுதியை நாங்கள் தத்தெடுத்துருக்கோம். நாங்கள் ஜெயித்தால் நாங்கள் ஜெயிக்கிறது உறுதி பார்க்குற விதத்தையும் பார்த்தா அது மாதிரி எடுத்து வந்த உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன இருக்கும், வேலை வாய்ப்பு திட்டத்திலிருந்து எல்லாமே குழந்தைகளுக்குரிய சமாச்சாரங்கள்லேருந்து எல்லா விஷயங்களுமே நாங்கள் வந்து நேரடியாக கொண்டு வரதுக்கான விஷயங்கள்ல இல்லை. அவங்க செய்கிறாங்க செய்கிற அப்படின்றத தாண்டி அந்த மாதிரியான அறிவிப்புகள் திரு கங்கையம் பரணி அவர்களுக்கு வந்து ஒரு சவாலாக இருக்கும். என்ன போ போலி எல்லாம் நாங்கள் ஜெனரல் நம்ப மாட்டாங்க, நடக்கிறோம் நடக்காது. சும்மா போலி வாக்குறதை நம்ம கொடுக்கறதுக்கு தயார் இல்லை. அவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காக நானும் சொல்ல முடியுமா? போலி வாக்குறதுக்கு நான் கொடுக்க முடியுமா? நான் பணம் தரேன்னு சொல்ல முடியுமா? நான் ஃப்ளாட் கட்டித்தரேன் சொல்ல முடியுமா? நிஜமாக அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை வச்சு நேரம் எல்லாம் இந்த தொகுதியை சரி பண்ணிருக்கலாம் இல்லையா? நல்லா யோசிங்க. இந்த ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு கொடுக்குற பணத்தை வச்சு இந்த ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய அத்தனை சமாச்சாரங்களையும் தீர்த்துருக்கலாம். ஏன் தீர்க்கல? ஜெயலலிதா மாநாடு நின்று ஜெயிச்ச தொகுதி தானே, அதை வந்து ஏன் கொடுக்கல? பணமாக இப்போ கொடுக்குறீங்க இல்லையா? அது ஏன் ஒரு திட்டத்துக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடாது? இன்னும் பணம் இருக்குது, 70,000 கோடியாக ரொம்ப கோடி சொல்கிறாங்க, 70,000 கோடி லட்சமா 70,000 லட்சம் கோடினு சொல்கிறாங்க. அது தமிழ்நாட்டே சரி பண்ணலாம். நல்லா யோசிச்சுங்க. இது மட்டும் விட்டுச்சுன்னா ஒவ்வொரு வீட்டையும் அவங்க விலைக்கு வாங்கி நம்மளை வாடகைக்கு உட்கார வச்சுருவாங்க, அவ்வளோதான்.